அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எங்கள் ஊரில், எங்கள் ஊர்னா இளையாங்குடிக்காரர் கேட்கிறார், எங்கள் ஊரில் ஜனாசா தூக்கும் சந்தூக்கில் மல்லிகை பூவை கொண்டு அலங்காரம் செய்கின்றனர். அப்படி அலங்கரிக்கப்பட்ட சந்தூக்கு ஜனாசாவை நாம் சுமந்து செல்லலாமா, பின்தொடரலாமா? ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னால் சந்தாக்கு பெட்டின்னு வச்சுருப்பாங்க. அந்த பெட்டி என்ன செய்வாங்கன்னா, துணியை போட்டு போத்தினோடனே பூக்களுக்கு நிறைய செலவு பண்ணி அலங்காரம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. அதை நம்ம சுமந்து செல்லலாமா, பின்தொடரலாமா, இப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த காரியத்தை செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஏன், இறந்து போனவருக்கு அவன் இந்த பூக்களை போடுவது என்ன அர்த்தம்? அதை வந்து அதுக்கு மரியாதை செய்ய வாசம்லாம் வழங்குறதுக்கு தான் வேஸ்ட் தானது. பூக்களால் அலங்காரம் செய்வது என்பது பொருளாதார விரயம். ஒரு துணியை போத்திரமா மறைவுண்டு அது ஆகிவிடுகிறது. அப்போ இந்த பூக்களை அலங்காரம் பண்ணுவது என்பது ஒரு மார்க்கத்தில் இல்லாத தேவையற்ற வீண் விரயம் என்கிற வகையில் அந்த செயலை நம்ம தவிர்க்கணும். அதே நேரத்தில் நம்ம சுமந்து செல்லலாமா என்று கேட்டால், இது வந்து மற்றவங்க சுமந்து செல்வார்களே ஆனால் நம்ம போய் சுமக்கணும் அவசியம் கிடையாது. சில இடங்களில் தூக்க ஆளே இருக்காது, நம்ம தான் இருக்கிறோம். அவங்க போட்டாங்க ஜனாசை நாலு பேரக்கூடாது, நிர்பந்தமான நிலை வறுமையானால் அது மார்க்கத்தில் எல்லாத்துக்குமே விதிவிலக்கு ஆகி போயிடும். பொதுவாக என்ன செய்யணும்னா, இவன் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, போகும்போது சகாதா விதத் சகாதான்னு சொல்லி ஓதிட்டு போவாங்க, களிமா சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு விதத்து நடக்குமே ஆனால் நாம் அதிலும் தூரமாக என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். அதுக்குரிய அந்த ஜனாசாவுக்கு செய்கிற கடமையை நம்ம தவிர்த்திடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளியாசல் உட்காந்துருக்கிறாங்க, ஒரு யூதருடைய ஜனாசா வருது. யூதருடைய ஜனாசா எப்படி வரேன், யூத சடங்குகளோடு தான் வரும். முஸ்லீம் சடங்கோட அது இருக்காது. அவங்க என்னென்னலாம் அவங்க யூத மதத்தில் இருக்குதோ அதுதான் ஜனாசாவுக்கு செஞ்சுருப்பாங்க. ஜனாசா வந்து எந்த செஞ்சாங்களா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா வந்து இந்த பூ போடுன்னு சொல்கிறீங்களே, இதுவோ வேறு ஏதோ இத்தனை விஷயங்களும் செஞ்சுருப்பான். அப்போ ஜனாசா தூக்கிட்டு வரும்பொழுது அவன் யூத மதத்தினுடைய சடங்கு பிரகாரம் கொண்டு வந்தாலும் நமக்கு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவன் எந்திரிச்சு நிற்கிறாங்க, ஜனாசா கடந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்துட்டு நீங்கள் ஜனாசா கடந்து செல்வதை கண்டால் நீங்கள் எந்திரிச்சிருங்க, உங்களை கடந்து சென்றோன்னே உட்காந்துருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜனாசாங்கிறது வந்து அதில் அவன் வந்து சில மார்க்கத்துக்கு முரணானது செஞ்சாலும் எந்திரிச்சு நிற்கிறது ஒரு கடமை நமக்கு. அவன் என்ன மாதிரி வந்தாலும் எந்திரிச்சு நின்ற வேண்டியதான், கொண்டு போய் அடக்கஞ்சது நம்ம கடமை. அதுக்கு உரிய வேற ஆளுக்கு இருந்தாங்கன்னா அவன் சொல்லிட்டு செஞ்சுட்டு போகிறான், இல்லை அப்படித்தான் இருக்குது வேறு வழி இல்லையா, நம்ம தான் தூக்கணுமா, அப்போ நிர்பந்தங்கிற வகையில் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜனாசாவை தூக்கி போடுறான்.